வணக்கம் விவசாய நண்பர்களே, நான் மொபிடெக்லேருந்து உங்களுக்கு தனசேகர் பேசுகிறேன். நம்ம 2025-26 ப்ராடக்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டீகான் ஏக் அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து அதோடய ஃபேமிலிஸ் உண்டான கண்ட்ரோலர்ஸ் வந்து மார்க்கெட்டில் இப்போ போயிட்டுருக்குது. அது பார்த்தீங்க அப்படின்னா மல்டி மோட்டர் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறோம், ஏஐ ஃபியூச்சர்ஸ் இன்டகிரேட் பண்ணி கொடுத்துருக்குறோம், அப்புறம் மேப்பிங் ஏரியா கொடுத்துருக்குறோம், ஸ்மார்ட் ஃபார்ம் கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எண்ணற்ற ஃபியூச்சர்ஸ்கள் வந்து கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு ஒரு தோட்டத்தில் வந்து ஒரு 10 மோட்டர் இருக்குன்னா அந்த 10 மோட்டர் ஆன் ஆஃப் பண்ணிக்கிறோம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்குறோம். நிறைய அப்டேட்ஸ் நிறைய கொடுத்துருக்குறோம். இப்போ இண்டிபெண்ட் ஒவ்வொரு மோட்டர் ஒவ்வொரு தனித்தனி ப்ரோக்ராம் ஓடிக்கலாம், ஒரே சிம் கார்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் நிறையா கொடுத்துருக்குறோம். இது மார்க்கெட்டுக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய விவசாயிகள் வந்து நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அவை நிறைய ஆர்டர்ஸ் வந்து அவை வெளியாக கொடுத்தாங்க, அவைக்குண்டான அத்தனை தேவைகளும் பூர்த்தி அடைஞ்சது. அந்த வகையில் போகும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட சின்ன ஸ்மால் ஸ்கேல் ஃபார்மர்ஸ் வர்றாங்க. ஒரு 10 ஏக்கராக்குள்ளே இருக்கிறீங்க, ஒரு 5 ஏக்கராக்குள்ளே இருக்கிறீங்க, எனக்கு ஒரே மோட்டர் தான் இருக்குது, அந்த ஒரு மோட்டர், ஆனால் எனக்கு இதில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ்லாம் வேணும், எனக்கு இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸோட கண்ட்ரோலர்ஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம இது வந்து நம்மளோட வாரண்டியில் டிஸ்கஸ் பண்ணி அடுத்த லெவல் நம்ம கொண்டு போகிறக்கு பார்த்திங்க அப்படின்னா நியூ மாடல் ஒன்று லான்ச் பண்ணிக்கிறோம். இந்த நியூ மாடல் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு மோட்டர் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த ஒரு மோட்டர்லேருந்து நீங்கள் கேட்குற டேட்டாஸ் அத்தனை டேட்டாஸும் எடுத்துக்க முடியும். அது அந்த இதுங்க. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் இன்றைக்கி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா டிகான் ஏக் ஸ்மார்ட் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோலர் இது வருங்க. இந்த டிகானியாக் கண்ட்ரோலர் பார்த்திங்க அப்படின்னா இன்பில்ட் டேட்டாஸோடு வந்துடும். லைக் என்னென்னா டிகானியாக் ஸ்மார்ட் அப்படின்னு என்ன பண்ணு சொல்லிடுற பார்த்துங்க. இந்த டிகானியாக் ஸ்மார்ட் பார்த்திங்கன்னா ஒரு மோட்டர் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும், ஒயர்டு அண்ட் ஒயர்லெஸ் வால் பார்த்திங்கன்னா மொத்தம் 64 வால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நீங்கள் 2 வால்வில் வச்சாலும் சரி, 10 வால்வில் வச்சாலும் சரி, இல்லை ஒரு வால்வில் வச்சிங்கனாலும் சரி, எப்படி போட்டிங்கனாலும் மேக்ஸிமம் 64 வால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அது கூட நீங்கள் அட்டாச் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் அட்டாச் பண்ணிக்க முடியும். கிணத்துல என்ன தண்ணி இருக்குது, தொட்டியில் என்ன தண்ணி இருக்குது பார்த்துக்கிற வாட்டர் லெவல் அந்த கண்ட்ரோலர் அட்டாச் பண்ணிக்க முடியும். அது இல்லாத ஒயர்டு கண்ட்ரோலர் 10 வால் கண்ட்ரோலர் நீங்கள் அட்டாச் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து ஒயர்லெஸ் கண்ட்ரோலர் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ரெண்டு வேரியன்ட் இருக்குது, விசிஎன் அண்ட் விசிஎன்4, ரெண்டையுமே அட்டாச் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வெதர் ஸ்டேஷன் ஆட் பண்ணிக்க முடியும், ஃபெட்டிகேஷன் அட்வான்ஸ் ஃபெட்டிகேஷன் செஷன் ஆட் பண்ணிக்க முடியும், அதில் சாயில் மாய்ச்சர் சென்சார் ஆட் பண்ணிக்க முடியும். இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இன்கார்பரேட் பண்ணிடும். அதே மாதிரி நம்ம டிகான் ஏக் ஏரில் இருக்கிற ஃபீச்சர் வந்து மேப்பிங் ஃபெசிலிட்டிஸ் இதில் வந்துடும். அதில் ப்ரெஷர் பேஸ்டு பேக்வாஷ் சிஸ்டம் வந்துடும், அது இல்லாத உங்களுக்கு டைம் பேஸ்டு பேக்வாஷ் சிஸ்டம் வந்துடும். அதே குரூப்பிங் பார்த்திங்கன்னா 5 குரூப்பிங் வந்து இண்டிபெண்ட் குரூப்பிங் வந்து பண்ணி ரன் பண்ணிக்க முடியும். அது இல்லாத அந்த பர்சன்டேஜ் ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும், மாய்ச்சர் பேஸ்ட் ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். எல்லாம் இன்பில்ட் வந்துருக்கேன். ஸ்மார்ட் கண்ட்ரோலரோட நீங்கள் எம்எஸ்யூ கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த எம்எஸ்யூ நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மோட்டர்ஸ் வந்து இன்பில்ட்டாக நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இந்த ரெண்டு கண்ட்ரோலர் இப்படி தான் கனெக்ட் ஆகிருக்கும், இப்படி தான் நம்ம பம்ப் ரூமில் இருக்கும். இந்த கண்ட்ரோலர் நீங்கள் மவுண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதிலிருந்து ஒயர்லெஸ் வழியாக நம்ம வந்து வால்வ் ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும், ஒயர்டு வால்வ் ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். இந்த ஃபீச்சர்ஸ் வந்து இந்த டிகான் ஏக் ஸ்மார்ட்டில் கொடுக்குறோம். இந்த டிகான் ஏக் ஸ்மார்ட் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு வந்துருச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆர்டர் பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் ஃபார்மருக்கு. நீங்கள் இது வந்து உங்களுக்கு என்னென்னா வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும், ஆனால் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிகான் ஏக்கில் யூஸ் பண்ணுற ஃபியூச்சர்ஸ் இருக்கும். எனக்கு வந்து 100 வால்வில் இல்லை, ஒரு 20 வால் தான் இருக்குது, ஒரு 10 வால் தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கண்ட்ரோலர் வந்து உங்களோட ஃபியூச்சர்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம மொபிடெக் என்ன பண்ணுறது அப்படின்னா பெரிய ஃபார்மராக இருந்தாலும் சரி, சின்ன ஃபார்மராக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும், எல்லாருமே அட்வான்ஸ் ஃபியூச்சர் யூஸ் பண்ணணும்னு சொல்லி இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இதில் இன்னும் அதிக டேட்டாஸ் வேணும், எனக்கு இன்னும் நிறைய டேட்டாஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்மளோட சேல்ஸ் டீமை கான்டாக்ட் பண்ணுங்கள். இதோட பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம சேல்ஸ் டீம் வழியாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.